வணக்கம். என்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருக்கிறவராயிருக்கிற தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். இந்த உலகத்தில் அதிகமாய் விற்பனையாயிருக்கிற புத்தகம் என்று இந்த உலகத்தார் கருதுகிறார்களே, அது என்னவென்றால் பைபிள் என்று சொல்லுவார்கள். பைபிள் 66 புத்தகங்கள் இருக்கிறது, 1189 அதிகாரங்கள் இருக்கிறது, ஏறத்தாழ 31175 வசனங்கள் இருக்கிறது. அதிலிருந்து 2 வசனங்களை எடுத்து இந்த சின்னத்திரையை தயாரித்திருக்கிறேன். இதை பாருங்கள், தேவனுக்கு புரோஜனமானதை தேடுங்கள். காலை கதிரவன் கண்ணுக்கு எவ்வளவு அழகா இருக்கிறது! பிதாவே,
நீங்கள் படித்தவை அத்தனையும் நல்லது நல்லது என்று சொல்லியது இப்பொழுது யோசித்து பார்க்கும் போது எவ்வளவு இன்பமாயிருக்கிறது. மகனே யோசனா, என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கே? அம்மா, தேவன் படைத்த இயற்கைகளை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவைகளே இவ்வளவு அழகு என்றால் ஆதாம் ஏவாளுக்கு தனியாக ஒரு ஏதன் தோட்டத்தை கொடுத்தாரே, அது இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும். பரலோகத்துக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கும். ஆதாம் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினால் இந்த பூமி சபிக்கப்பட்டதும் இல்லாமல் நான் இந்த தச்சு வேலை செய்ய வேண்டியதா போச்சு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய மகன் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவங்க எல்லாம் புது சிருஷ்டியாக மாறுவாங்களாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்பின் இல்லத்துல எல்லோரும் ஓசருடைய ஞானத்தை குறித்து மிக பெருமையா பேசிக்கிறாங்களாம். அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? அவங்க அப்பாவாகிய என்ன குறித்துதான் பேசுறாங்களாம். ஐயா, ரொம்ப பெருமை பாராட்டாதீங்க. நாம் எல்லாம் வெறும் மண்ணுதான். ஓசானா பிறந்ததுனாலதான் மனுஷராகிய நமக்கு பெருமை. ஆனா எல்லா புகழும் கனவும் வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவுக்கே சாரும். ஏதோ ஒரு ஆசைக்கு சொல்லி ஆசையை தீர்த்துக்கலாம்னு பார்த்தா கால வாரிட்டிய நீ. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கும் மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அஞ்சா நெஞ்சனாய் மா வீரனாய் சகலத்தையும் படைத்தவருக்கே முகமுகமாய் நின்ற என் தலைவனே லூசிபரே, இன்று தாங்கள் முகம்பாட காரணம் என்ன? தேவன் இருக்கும் இடத்தையும் நான் இருக்கும் இடத்தையும் நினைத்து பார்க்கிறேன். என்னை வணங்குகிறவர்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அவரின் வாக்கின்படி நான் மட்டும் தனியாய் நின்று விடுவேனோ, என் தலையை நசுக்கி கடைசியில் என்னை அழித்து விடுவாரோ என்று பயப்படுகிறேன். யானைக்கும் அடிசருக்கும் என்று மனிதர்கள் பேசுவது தங்களுக்கும் பொருந்தும். பின் என்ன தலைவா, பாம்பா அவதாரம் எடுத்து ஏதன் தோட்டத்துல முதல் மனிதனேயே, அதுவும் தேவன் சாயல கொண்டவன் அவனையே அவன் துணைவியான ஏவாளை கொண்டே தேவனுடைய கட்டளைய மீறச் செய்தீங்க. உங்களுக்கு இந்த கவலை வரலாமா? நீங்க சொன்ன இடத்துக்கு போற, என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோட்டைக்கு ஆள் சேர்க்க முயற்சிக்கிறேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு அருமையான பரலோகத்தின் செய்தியை போல் ஒரு நல்ல செய்தி. அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் தேவன் படைத்த இயற்கைகளை சுற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே? உங்களோடு நானும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாளை மறுநாள் நாம் எல்லோரும் போவோமா? என்ன அல்வின், பார், நாம எல்லோரும் போகலாமா? எங்கிருந்து வருகிறாய்? பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறேன். நீ எவ்வளவு முறை சுற்றி வலம் வந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவையும் என் ஊழியக்காரர் யோபுவின் சரித்திரத்தை சொல்லி உன்னை கிட்ட நெருங்க விடாமல் என் திருக்குமார நாமத்தினால் அவர்களே உன்னை துரத்தும்படி அதிகாரத்தை
பெற்றிருக்கிறார்கள். தேவனே, இது மாபெரும் கொடுமை. சாதாரண மண்ணான மனிதனுக்கு என்னை துரத்த அதிகாரத்தை தந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. உம்முடைய திருக்குமாரன் இதோ உலகத்தின் அதிபதி என்று என்னை பார்த்துதான் சொன்னார். அப்படியான இந்த உலகம் எனக்கு தான் சொந்தம். அந்த ஏதென்ஸ் தோட்டத்தில் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் இச்சிக்கப்படத்தக்க என்று நீங்கள் படைச்ச ஏவாள் சொன்ன நாளேதான் மனுஷனுக்கு இதெல்லாம் தேவைன்னு நான் நோவா காலத்திலேயே இச்சையை தூண்டினேன். நோவாவை தவிர மற்ற எல்லாரும் என் வலையில விழுந்தாங்க. ஆனா நீங்க மழையினாலேயே அழிச்சிட்டீங்க. சோதம் கோமரா பட்டணத்தை விட செய்த ஆனா நீங்க ஆபிரகாமின் ஜபத்தை கேட்டு லோத்துவையும் அவர் மக்களையும் காப்பாத்தி அக்னியால அழிச்சிட்டீங்க. இப்பவும் உலகத்தை பல கோணத்துல என் பக்கம் இழுக்கிற வேலையில உம்முடைய குமார நாமத்தினாலேயே என்ன துரத்த அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்களே, அவங்களுக்கெல்லாம் நீங்க சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறதுனாலதான் என்ன எளிமையா தைரியமா துரத்துறாங்க. அதுவே உபத்திரம் கொடுப்பீர்கள் என்றால் என்னை கண்டு பயந்து எம் பக்கம் வந்து கத்தி மேல் நட என்றாலும் நடப்பார்கள், நெருப்பை மிதி என்றாலும் மிதிப்பார்கள். சாத்தான் அன்று யோபுவை உன்னிடத்தில் ஒப்படைத்து சொன்ன வார்த்தையை இப்பொழுதும் சொல்கின்றேன். நீ வியாதியை கொடுத்தாலும் வறுமையை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள். இப்போது உன்னால் முடிந்ததை செய். ஜீவனுக்கு மட்டும் உனக்கு அதிகாரம் இல்லை. போ போ.
உங்கள் உள்ளந்தான் முழு நிலவோ. உலக இருளுக்கு சூரியனோ உங்கள் உள்ளந்தான் முழு நிலவோ. உலக இருளுக்கு சூரியனோ இந்த பூமிதான் உங்கள் பாதமோ. வானமேகம்தான் உங்கள் சிரசோ. அழகே தனி அழகே அழகே தேவன் அழகே. ஆற்றத்தான் பயிரானீரோ. தாகம் தீர்க்கத்தான் நதியானீரோ. பசி ஆற்றத்தான் பயிரானீரோ. நிழல் தரத்தான் மரமானீரோ. மனு உலகுக்கு மனிதரானீரோ. அடிக்கடி மறந்துடுறாங்க இந்த மொட்டா ஜனங்க. இந்த கூட்டத்துல என்ன சேர்ந்தவ ஒருத்தர் இருக்கணுமே, எங்க போய் தொலைஞ்சா?
என்ன இது கையில வசனா? ஓ, நானே உன் அடைக்கலம் என்ற முட்டையை கொண்டு வந்தாயா? இப்ப நீ இது உருவாக்க போறியா? அம்மா, இந்த முட்டைக்குள்ள பிதா தந்த உயிர் இருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் வந்திருக்கிறான். நானோ இவைகளுக்கு ஜீவனை கொடுக்க எடுத்து வந்திருக்கிறேன். மகனே, ஓசன்னா, இதுக்கு ஒரு நல்ல வீடு, அதாவது கூடு ஒண்ணு செஞ்சு தரேன். சரிப்பா. பிதாவே, நீர் ஆதியிலே இப்படித்தான் மனுஷனுக்கு எல்லாம் தேவை என்று முன்கூட்டியே படைத்தீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
என்ன சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்யறது? இவ்வளவு அழகா தேவ ஆவியானவர் சாயலா இருக்கிற நீங்க குண்டுக்குழி அடைப்பட்டு அடிமையா இருப்பதை நினைச்ச சிரிச்ச. நாங்க வெளியே வந்தா எங்க உயிருக்கே ஆபத்து. இதோ நான் பறந்து எங்கும் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் செத்தா போயிட்டேன். மேலும் கண்டதை கண்டால் கண்கள் திறக்கப்படும், கண்டதை தின்றால் நன்மை தீமை இரண்டும் அறிவோம். என்ன அடிமையான வாழ்க்கை! ஐயா எங்க மாப்பிள்ள மாதிரி கிளம்பிட்டீங்க? ஏன் எங்காவது போகணும்னா சொல்லிட்டு தான் போடுமே. பெத்தவங்க உங்க கண்ணுக்கு என்ன கல்லா மண்ணா சொன்ன காதல விடாம போறதுக்கு ஒரு வார்த்தை வெளியில போய் வரேன்னு சொல்லக்கூடாதா? மடியில் இருக்கும்போது சொன்னீங்க, நான் கேட்டேன். நாலு காலில் நடக்கும்போது சொன்னீங்க, நான் கேட்டேன். இப்ப தானா நடக்கும்போது கூட உங்களைதான் கேட்கணுமோ? ஓ, ரெக்கம் முளைச்சிருச்சா? அதான் பெத்தவங்க தலைக்கு மேல பறக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ? உள்ளே கீழே போட்டா மண்ணா இடுவான்னு எங்க மடியில போட்டு காத்தோம். நாலு கால நடக்கும்போது முளைச்ச பல்லு கீழே விழுந்தா எங்க முறிஞ்சிடுமோன்னுதான் அப்பா எங்க முதுகெலும்பு வலிக்க உன்ன பாதுகாத்தோம். இப்போ தானா நடக்க ஆரம்பிச்ச உடனே எங்க தருமாறி பாவசியத்துல விழுந்துருவியோன்னு மனம் பதறி புத்தி சொல்றோம். காட்டுல இருக்கிற மிருகங்க கூட சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கு, நாட்டுல இருக்கிற பறவைங்க கூட சுதந்திரமா பறந்துகிட்டு இருக்கு. நான் மனுஷன், சுதந்திரமா நடமாடக்கூடாதா? உங்க உபதேசத்தை கேட்டா உலகத்துல எதையுமே அனுபவிக்கவே முடியாது. நான் போறேன், திரும்பி வந்தா உங்க பேச்ச கேக்குறேன். வேண்டாப்பா, வேண்டாப்பா, போகாத. ஆஹா, செல்ல புறாவி, கள்ளம் கபடமற்ற வெள்ளை புறாவி, என் மணிப்புறாவி, என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் இருப்பதிலே எவ்வளவு பெரிய ஆனந்தம்! அன்று மாலை வேளையிலே குளிர்ச்சியான நேரத்திலே நம் ஆண்டவர் ஆதாமோடு பேசுவதற்கு அவளோடு வருவார். அதே உணர்வில் தான் நானும் இப்பொழுது உங்களோடு இருக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அந்த பக்கம் போகாதீங்க, தூசி அதிகமா இருக்கு. எங்களை ஒரு சுதந்திரமாவே விட மாட்டேங்கிறார. ராஜாவின் பார்வை ராணி பக்கண்டாமச்சு. இப்போ ராஜாவை பார்த்ததும் ராணி அப்படியே சொக்கி தொண்ணு விழுந்துடா பாரு. அதான் மாப்பிள்ள, இல்ல நான் என்ன கூத்தடிக்கிறவன் நினைச்சுனியா? அள்ளிக்கிட்டு போறவன் எப்படி இருக்கு ஜோடி? ஜெய்சனா மாப்பிள்ள, ஐயோ, நான் தான் சுத்தமான தண்ணியில உங்களை கழுவுறேனே, நீங்க ஏன் அசுத்தமான இடத்துக்கு போறீங்க? இது அடிமையிலே அடிமை, கொத்த அடிமை. என்ன வாழ்க்கை! இவ்வளவு அன்புள்ளவரை இவர்கள் இப்படி மட்டுப்படுத்தி பேசுகிறார்களே.
ஐயோ, இந்த புள்ளைங்க மூஞ்சி பார்த்தாவது இந்த குடிப்பழக்கத்தை விடக்கூடாதாங்க. குட்டியாரி தம்பி வந்தா குள்ளநறிக்கு சொந்தம், குள்ளநறி மாட்டிக்கிச்சுன்னா குறவனுக்கு சொந்தம், தட்டி கழிச்சு பார்க்க போனா கண்ணில் பாக்குறதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா ஆறு அடி தான் சொந்தம். நிலையில்லாத இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் போடு ஆடு கூட்டா போயினாரு, அவ்வளவுதான். நம்ம பாஷா ஒரு அருமையான வார்த்தை சொல்லிடுறாரு தெரியுமா உனக்கு, சும்மா மணி வச்ச மாதிரி இருக்க சொல்ற கேளு, கமானா காமா சோமா மர்றா. குடுக்கிறவன் கொடுத்துனே இருக்கிறான், வாழ்றவன் வாழ்ந்துனே இருக்கிறான், மேல போறவன் போயினே இருக்கிறான். இதுக்கெல்லாம் ஏன்டி கவலைப்படுற நீ? என்ன எடுத்துக்கோ, கவலைப்பட்டு என் அருமையானவர்களே, இன்று முதல் உங்க எல்லோரையும் என் உயிருக்கு உயிரான சிநேகிதர்கள் என்று நான் அழைக்கப் போகிறேன். காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் என் பிதாவின் உள்ளத்தைப் போல இருப்பவர்கள். ஆகையால்தான் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு யாரிடத்திலும் இல்லை. நீங்கள் என் நண்பர்கள். என்னை விட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. என் நண்பனே மணிப்புராவே, இவங்கள பத்திரமா பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நம்ம இஷ்டத்துக்கும் சுற்றலாம் பறக்கலாம், என்னோடு கூட இந்த உல்லாச உலக வாழ்க்கை சந்தோஷத்தையும் அனுபவிக்க வரீங்களா? வேண்டாம், தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க. நம்ம எஜமானுக்கு எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணக்கூடாது. இவனுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்ந்தே பழக்கமா போச்சு, நாம போலாம் வாங்க. அவர் சொல்ல மீறி நடந்தா நமக்கு கஷ்டம் வரும். வேண்டாம் வேண்டாம், போவாதீங்க. ஆஹா, என்ன இனிமையா இருக்கிறது. சாமியா, உங்க வீட்டுல ஒரு சின்ன பூனை குட்டி இருந்தா கூட சாமியா, எங்க வீட்டுல பெருச்சாலும் பெருத்து கிடக்குது சாமியா. இல்லையா ஐயா, என் குறவா, அவங்க வீட்டுல பூனை குட்டி இல்லையா, எங்கயாவது பார்த்தா அவனுக்கோ வேணா. ஆமா, உங்க வீட்டுல ஒரு சின்ன பூனை குட்டி இருக்குதுங்களா? எங்க வீட்டுல பெருச்சாலும் தோந்துரு தாங்க முடியலப்பா, சின்ன பூனை குட்டி, ஒரு பூனை குட்டி கூட இல்லீங்களா? ஆட என்னடா, இந்த ஊர்ல ஒரு பூடு குட்டி கூட கிடைக்கலடா. ஆ,
மனுஷாலங்க ஊசி போன கஞ்சி கூட பிரிஜுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறாங்கோ, அதனாலதான் இந்த மரம் கூட எலும்பு கூடு மாதிரி நிக்குது மாமோ. எந்த பஞ்சம் பயிலையாவது மரத்துக்கீழே பாய்ச்சிருப்பாங்களோ என்னமோ. குறவனுக்கு பிறந்து குறவா, அது மேல கல் எடுத்து போயிடா. பரவே, இனி இந்த பழக்கத்துக்கு நீ போனா நிச்சயமா ஒரு நாள் செத்துருவ. நீ நல்லவனா வாழணும், குடும்பத்துக்கு பொறுப்புள்ளவனா இருக்கணும். உன் பொண்டாட்டி முகத்தையாவது பார்த்து திருந்தியா சொன்னா கேளு. என்ன சரி பாத்துக்க வர. மை டியர் சன், என்ன உங்களை சுத்தி இருக்கிற இந்த அரசாங்கத்தோட விளம்பரம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்ப உங்களுக்கு தெரியல. வேதத்திலிருந்து தீமையை எடுத்து சொன்னா சொல்லுகிறவர்களை சத்ருவா பாக்குறீங்க, அதுவே பெரியவங்க புத்தி சொன்னா அவங்களை ஓல்டு மேன், தேஞ்சு போன ரெக்கார்டுன்னு பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி அவங்களை அவமானப்படுத்துறீங்க. அதுவே நம்ம நாட்டு தேச தலைவர்கள் நல்லத சொன்னா ஓட்டு போட்டு ஆட்சியையே கவுத்துறீங்க. ஆனா நீங்களே இந்த குடி பழக்கத்துல விழுந்து நோயினால கதரும் போது, குடல் வெந்து நீங்க கண்ணீர் வெடிக்கும் போது, இந்த பாவச் சேற்றில விழுந்து நீங்க அப்படியாக கூட நீங்க கண்ணீர் வெடித்து கதறி கதறி குப்பர விழும்போது உடனே அரசாங்க ஆஸ்பத்திரி உங்களை நாடணும், அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி உங்களை காப்பாத்தணும், உங்களுக்கு போதகம் பண்ற போதகர்கள் உங்களுக்கு உதவி செய்யணும், ஜெபிக்கணும் இல்லையா? அப்படி செய்தால் அந்த அரசாங்க ஆஸ்பத்திரி நல்ல ஆஸ்பத்திரி, நல்ல போதகர்கள், நல்ல தாய் தகப்பன் இல்லையா? ஏ மை டியர் சன்ஸ், அதை இப்பொழுதே செய்யலாம் இல்லையா? இப்பொழுதே நீங்க எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திருந்தி கடவுளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் நீங்க வாழலாம். மை டியர் சன்ஸ், பைபிள்ல லூக்கா என்ற ஒரு புஸ்தகத்துல 21:11 இந்த கடைசி காலத்தை குறித்து எழுதியிருக்கு. மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஏற்படுமா? அந்த கொள்ளை நோய் இன்றைக்கு எய்ட்ஸ் என்ற பெயராலே கொள்ளை கொள்ளையாய் மாறிக்கொண்டு போகிறது. அடுத்து 25 சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்குமாம். அந்த அலைகள்தான் கடந்த நாட்களிலே வந்த சுனாமி என்கின்ற அலை. அந்த அலைதான் பச்சை குழந்தை முதற்கொண்டு முதியோர்கள் வரை ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாமே பலியாகி பள்ளத்தில் குப்பையை கொட்டுவது போல கொட்டினார்கள். இதையெல்லாம் பார்த்துமா நீங்கள் இன்னும் பாவத்தில் நீச்சல் அடிக்கிறீங்க? இந்த பாவ பழக்கங்களை விட்டுடுங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். போங்கிறல்ல ஆண்டவரே.
వస్తుంది మామూల్. తలికి మెరికి చిలికి వచ్చి అలిపి విటాలే ఎన్నై కులికి విటాలే. తలికి మెరికి చిలికి వచ్చి అలిపి విటాలే ఎన్నై కులికి విటాలే. అలెక్ అలెక్ అలే பலியானதுனால நான் பரலோக போறேன். என்ன கொலை பண்ணதுனால நீ மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போற. அநியாயம் என்னைக்கு நிலைச்சு நின்னதில்லை. கர்த்தர் கணக்கு கேட்கும் காலத்துல இதையும் கண்ணீரோட கணக்கு கொடுக்க காத்துரு. பாத்தீங்களா என்ன அருமையான உணவு! இந்த மாதிரி உணவு அடிமைகளா இருந்தோமே அங்கே பார்த்ததுண்டா அல்லது சாப்பிட்டதுதான் உண்டா? இப்போ என் அருமை புரிஞ்சுதா? வாங்க சாப்பிடலாம். நேத்து சண்டையில யாரா கொலை பண்ணது? நாங்க இல்ல. யாரா? ஜானு? நீயா? நீயாடா? நீயாடா? சொல்லுங்க சீக்கிரம். இனி எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. பாத்து அட்ரா எழுதுரு. வா 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 எடுத்துட்டு போய் அவன. ஏத்துங்க, எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஓ சீக்கிரம் கூட. என்னுடைய சோர் ரெடியா? பாசி அடுக்குது எவ்வளவு சோர் பண்ணுவா நீ? குடு 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 குடு. குடுறா குடுறா, சீக்கிரம் குடுறா. கேடாத குடு குடு, சீக்கிரம் சீக்கிரம். ஒன்னு வேண்டாம் கூடாண்டா.
ஆத்திரம் பிடிச்சு போயிடுல. என்னடா மணி, தனியா இருக்க? எல்லாரும் எங்க போனாங்க? சாமியே, என்ன பாக்குற சாமியே? பரா பாக்குறியா? இது சாட்டிக்கு போறதில்ல சாமி, நல்ல புறா சாமி விக்கிறதுக்கு வச்சிருக்க. ஐயா, இந்த புறாக்கள் எல்லாம் என்னுடையது, தயவு செஞ்சு கொடுங்க. சாமியா, இது வலபாட்டு பிடிச்ச சாமி, இதெல்லாம் ஜாதி போறா சாமி, போனா காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க, இது சும்மா கொடுக்கறதுக்கு இல்ல சாமி. மருந்து ஒழுங்க சாப்பிடு, போயிட்டு வா. டாக்டர், பையன் அடிபட்டுச்சு, மரத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டான். ஆ, கொஞ்ச நாள் வெளியில. சாமி, புள்ளைக்கு என்ன ஆச்சு சொல்லு சாமி.
அதிக ரத்தம் போயிருக்க ஹாஸ்பிட்டல் ரத்தம் இல்ல, உங்களை யாராவது ரத்தம் கொடுக்குறீங்களா? டாக்டர், அந்த பையனுக்கு ரத்தம் நான் கொடுக்குறேன், வாங்க. ரத்தம் கொடுத்துருக்கேன், சீக்கிரம் குணமாயிடுமா? சாமி, தம்பி ரத்தம் கொடுத்ததுனால பையனுக்கு ஒன்றும் கவலைப்பட முடியல, நாளை காலையில் சரியாயிடுவாரு, நீங்க கூட்டிட்டு போலாம். சிஸ்டர், பையனை கொஞ்சம் பாத்துங்க, வேலை வேலைக்கு கரெக்டா மருந்து கொடுங்க. ரொம்ப நன்றி சாமி. சாமி, நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை சாமி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சாமி, சேரு சாமி. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னோட உறவை கொடுத்துருங்க. அந்த பொறாம கொட்டுவாடா. சாமி, நீ நல்லா இருக்கணும் சாமி, சந்தோஷமா கொடுக்குற சாமி, இன்னும் பிடிக்கும் சாமி. நீங்கள் இருமுறை எனக்கு சொந்தம். இப்ப வேணும்னா அவங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போங்க, ஆனா பாவத்துக்கு ஒரு முறை தான் மன்னிப்பு, அடுத்த முறை பாவம் செஞ்சா தண்டனை நிச்சயம். இனிமே நீங்க நல்லபடியா வாழணும்னா உண்மையான வழியிலையும் மெய்யான சத்தியத்திலையும் நித்திய ஜீவனையும் தேடுங்க, அந்த இனிமையான வாழ்க்கையை ருசிச்சு பாருங்க. அவங்களை கூட்டிட்டு போங்க. கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று. அவர் சிருஷ்டிப்பிலேயே மனிதனை உண்டாக்கின போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்திலும் அவனை மிக அழகாக உருவாக்கினார். அழகாக படைக்கப்பட்ட
மனிதனானவன் கொலைக்காரனும் கொள்ளைக்காரனும் திருடனுமாய் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மட்டுமல்ல, நோய்களிலும் வியாதிகளிலும் நிறைந்தவனாய் சாபங்களிலே பீடிக்கப்பட்டவனாய் மீள முடியாத துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வர வேண்டுமென்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு கழுவப்பட வேண்டும். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நம்மால் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவன். எனவே பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவருக்கே சொந்தம். ஒருமுறை அல்ல, இருமுறை அவருக்கே சொந்தமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.
பசியானீரோ, பசியாற்றத்தான் பயிரானீரோ, தாகம் தீர்க்கத்தான் நதியானீரோ, பசியாற்றத்தான் பயிரானீரோ, நிழல் தரத்தான் மரமானீரோ, மனு உலகுக்கு மனிதரானீரோ, அழகே தனி அழகே அழகே தேவன் அழகே. அழகே தேவன் அழகே.